வணக்கம் நண்பர்களே, உலக தமிழ் மக்கள் அனைவரையும் தமிழர்களின் வெளிநாட்டு வாழ்க்கை சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தீபாவளி பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். இந்த தகவல்கள் வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தீபாவளி பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை வந்து முழுசாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐப்பசி மாதம் தேப்பிரை சதுர்த்தியில் அமைவது நரக சதுர்த்தி பண்டிகை. இதே தான் நம்ம தீபாவளி பண்டிகை அப்படின்னு வந்து கொண்டாடுறாங்க. வாழ்க்கையின் இருளை நீக்கி ஒளியை கொடுக்கும் பண்டிகையாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தீபாவளி தினத்தன்று எண்ணெய் தேய்த்து குளித்தால் பீடைகள் விலகும், மிகவும் புண்ணியம் உண்டாகும். எண்ணெயில் திருமகளும் வெந்நீரில் கங்கையும் அன்று ஒன்று சேர்வதால் அன்று எண்ணெய் குளியல் செய்பவர்களுக்கு கங்கையில் மூழ்கி குளித்த புனித பயன் கிட்டும் என்று மக்கள் நம்புகின்றனர். வடநாட்டில் தீபாவளி தினத்தன்று செல்வ திருமகளான லட்சுமி தேவியை பூஜித்து புதுக்கணக்கு தொடங்குவர். தீபாவளி தினத்தன்று வழக்கமாக குடும்பத்தில் வழிபடும் தெய்வத்தின் முன்பு கோலமிடுவர். தாம்பூலம், பழம், தேங்காய், மலர்கள், புது துணிமணிகள், பட்டாசுகள், காய்ச்சிய எண்ணெய், சீகக்காய் பொடி, மஞ்சள் பொடி, லேகியம், வெந்நீர் ஆகியவற்றை வைப்பர். பின்பு தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி வணங்கி வழிபாடு செய்வர். புதிதாக மனம் முடித்தவர்களுக்கு அமையும் தீபாவளி தலை தீபாவளி. மாப்பிளையும் மகளையும் கோலமிட்ட மனையில் உட்கார வைத்து குங்குமமிட்டு ஆரத்தி எடுக்க வேண்டும். பிறகு நலங்கு இட்டு எண்ணெய் தேய்த்து குளித்து சுவாமியை வணங்குதல் வேண்டும். அடுத்து அவர்கள் பெரியவர்களின் கையால் மஞ்சள் தடவிய புது துணியை வாங்கி உடுத்தி கொள்ள வேண்டும். தீபாவளியின் போது பெரியோர்களை வணங்கி அவர்களிடம் ஆசியும் வாழ்த்தும் பெறுவது அவசியமாகும். சாஸ்திரத்திற்காக பட்டாசு கொளுத்த வேண்டும். தீபாவளி சமையலில் சாம்பார், புளிக்குழம்பு போன்றவை வந்து இடம்பெறக்கூடாது. ஏனென்றால் தீபாவளி பண்டிகையின் போது மழைக்காலம், அப்போது அவை செரிமானம் ஆகாது. இப்பருவத்திற்கு ஏற்ப உடலுக்கு இதமான பக்குவமான உணவு மோர்க்குழம்பு மட்டுமே. எனவே தீபாவளி பண்டிகை சமையலில் மற்ற உணவுகளுடன் மோர்க்குழம்பு முக்கிய பங்கை பெறும். இந்துக்கள் மட்டுமின்றி பௌத்த சீக்கியர் ஆகியோரும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுகின்றனர். லட்சுமி செல்வத்தின் அதிபதி, அதனால் தீபாவளி அன்று லட்சுமி பூஜை செய்வதால் செல்வம் வளரும் என நம்பிக்கை. தீபாவளி தினத்தன்று வரும் அமாவாசையில் பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பான ஒன்றாகும். தீபாவளியின் போது இளம் பெண்கள் தீபங்கள் ஏற்றி ஆற்றில் மிதக்க விடுவர். அவை அவிழ்ந்து விடாமலும் அணையாமலும் மிதந்து செல்ல வேண்டும். அப்படி சென்றால் அந்த ஆண்டு சுபிட்சமாக இருக்கும் என்பது நம்பிக்கை. தீபாவளியின் போது வடநாட்டினர் மாடுகளையும் எருதுகளையும் கன்றுகளையும் குளப்பாட்டி திலகமிட்டு அலங்காரம் செய்வர். தமிழ்நாட்டில் பொங்கல் விழாவின் போதுதான் இப்படி செய்வார்கள். வியாபாரிகள் தீபாவளியை விக்ரமாதித்தனின் நினைவாக கொண்டாடுகின்றனர். வடநாட்டின் சில பகுதிகளில் தீபாவளியை 5 நாட்கள் கொண்டாடுவர். முதல் நாள் லட்சுமி பூஜை, 2ஆம் நாள் நரக சதுர்த்தி, 3ஆம் நாள் தீபம் ஏற்றுவது, 4ஆம் நாள் முலகு, 5ஆம் நாள் யமனை வழிபடுவது. இப்படி 5 நாட்கள் வந்து வடநாட்டினர் தீபாவளியை கொண்டாடுவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன தீபாவளி பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தமிழர்களை வெளிநாட்டு வாழ்க்கை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை, சீ நெக்ஸ்ட் வீடியோ.